பெட்டு இருக்கிற உயரம். சரி, இது இது இந்தியா மட்டும்தானா? இந்தியாவுக்கு மட்டும்தானா? இந்தியாவுடைய இறையாண்மை எங்களை பார்த்து தேசபக்தி இல்லைன்னு சொல்றாங்க. நம்மளை பார்த்து தேசபக்தி இல்லைதான். நீங்க எல்லாம் தனிநாடு கட்டவங்க, ராஜா வந்து தனிநாடு கட்டுறாரு. நீ என்ன ஒழுங்கா வச்சுக்கலன்னா நாங்க கேட்போம்னு சொன்னாங்க. அதுக்கப்பா அதுக்கப்பான்னு சொல்ற என்ன அடிக்காத, ரொம்ப அடிச்சுன்னா திருப்பி அடிப்பேன். தமிழ்நாட்டை ஒழுங்கா வச்சுக்க, என் மொழியை நல்லா வச்சுக்க, என் இனத்தை நல்லா வச்சுக்க, எனக்கு இருக்கிற உரிமையை கொடு அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு கேட்கிறாருன்னா நீ கேட்க வைக்கிற. நீ நான் என்ன பண்ணுவேன்? திராவிட நாடு கேட்டோம், தனித்தமிழ்நாடு கேட்டார் அண்ணா பெரியார். அந்த தனித்தமிழ்நாடு கேட்ட அண்ணாதான், திராவிட நாடு கேட்ட அண்ணாதான் சீனா படையெடுத்து வந்த போது சொன்னார். சீனா படையெடுத்து வந்துச்சு அப்ப கூட பெரியார் என்ன பண்ணார்? எவனோ படையெடுத்து போறான், எனக்கு சூத்திரப்பட்டம் போகணும். இந்த ஊர்ல இருக்கு வன்னி இருக்கு, செட்டியா இருக்கு, நாடா இருக்கு, முதலியா இருக்கு, கவுண்டர் இருக்கு, வன்னி இருக்கு, முதலியா இருக்கு, உடையா இருக்கு, இவெல்லாம் சூத்திரமா இருக்கான், இவனுடைய சூத்திரப்பட்டம் போகணும். நான் அதுக்கு போறேன் சொல்லி கோயில் கல்லறைக்குள்ள போறேன். பத்திரிகாரங்க போய் கேட்டாங்க, ஐயா நாடே பறி போற மாதிரி இருக்கு, சீனாக்காரன் வந்துட்டான், நீங்க இப்ப போய் கருவறை போராட்டம் பண்றீங்க. அவரு ஒரு தெய்வசாலி, எல்லாத்தையும் எல்லோரையும் கம்பேர் பண்ண முடியாது. எல்லாத்துலயும் நியாயம் இருக்கு. பெரியார் பெரியார் வந்து சுதந்திரம் வேணாம்னு சொன்னதுக்கு நியாயம் இருக்கு. அண்ணா சுதந்திரம் கேட்டதுக்கு நியாயம் இருக்கு. சில பேர் அப்படி ஒரு தர்ம சொல்ல வந்துடும். இவன் பக்கமும் நியாயம் இருக்கும், அவன் கிடையாது. அவன் பார்வையில் சில பஞ்சாயத்து பண்ணும்போது அப்ப பெரியார்கிட்ட போய் கேட்டாங்க, நாடே பறி போகுது, சீனா வந்துட்டா, நீங்க என்ன போய் கோயிலுக்கு போறீங்களேன்னு. அவர் சொன்னார், சீனாக்காரன் படையெடுத்து வந்து இந்த நாட்டை பிடிச்சி எனக்கு சூத்திரப்பட்டம் போகுமானால் அவனை வரவேற்பதற்கு நான் தயார். என்ன காரணம் என்றால், எனக்கு தேசாபிமானம் கிடையாது, பாஷாபிமானம் கிடையாது, எனக்கு இருப்பதெல்லாம் மனிதாபிமானம் தான். அதுதான் பெரியார். ஏன் எனக்கு நாட்டு பற்று கிடையாது, எனக்கு மொழி பற்று தான் கிடையாது. ஏதோ ஒரு மொழி பேசுறோம், ஏதோ ஒரு நாட்டை வாழ்றோம். நான் என்ன மனுஷனா வாழவே, என்ன மனுஷனா வாழ வைக்காத நாடு எனக்கு வேண்டியே இல்லை பெரியார். ஆனா அண்ணா சொன்னார், அவர் எப்பயுமே அண்ணா வேற மாதிரி சொல்லுவார். அண்ணாட்ட போய் கேட்டாங்க, கூட்டம் எப்படி இருந்தாலும் நல்லா இருந்ததுதான். பெரியார்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, ஐயா அவங்க கூட்டம் எப்படி இருந்தது? வந்தாங்க, எல்லாம் என்ன திட்டிட்டு போறாங்கன்னு சொல்றாங்க. என்ன பேசுறீங்க? இந்த கணவனை வந்து கம்மநாட்டிக்கெல்லாம் அந்த கல்யாணம் பண்ணிக்க பா, ரெண்டாவது கல்யாணம், அவங்கெல்லாம் உணர்ச்சிருக்குப்பா, அவங்களும் மனுஷன்தாப்பா, கம்மநாட்டிக்கெல்லாம் அப்படி இருந்தா அப்படின்னு பெரியார். என்ன கேள்வி கேளாமல் இப்படி பேசணும் போயிட்டாங்க. அண்ணா வந்திருக்காரு, இளைஞர்களே பூவில் அந்த குட்டியில் அந்த வாழ்வில் இருந்த வழிநாட்களுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம் கை கட்டிக்கலாம். பெரியார் சொல்றது அதையே நாங்கள் வேற மாதிரி அதான் நான் சொன்னேன். அவரு கை தட்டுங்க, எனக்கு கண்டுபிடிக்கலாம் கேட்டாரா பெரியார். ஆக ஒன்றை சொல்லுவது எப்படி என்பதில் பெரியாருக்கு அண்ணாவுக்கு வேறுபாடு உண்டு வடிவத்தில், ஆனால் உள்ளடக்கம் ஒன்றுதான். அப்ப அண்ணா சொன்னார், பெரியார் இப்படி சொல்றாரு கேட்டப்ப பெரியார் அவர்கள் சொன்னாரு, வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும். எனக்கு பிரச்சனை இருக்கு, என்ன சூத்திரம் சொன்னா உண்மைதான், ஆனா வீடுன்னு ஒன்று ஓடு மாட்டலாம். வீட்டையே விட்டுட்டு எப்படி ஓடு மாத்துவேன்? ஓடு நான் மாத்திக்கிறேன், வீடு இருக்கட்டும், எனவே இந்த நாடு வேண்டும், அதற்காக நான் தனித்தமிழ்நாட்டை கைவிடுகிறேன் என்று சொன்னவர் அண்ணா. அப்போ தனித்தமிழ்நாடு கேட்ட ஒரு கட்சியினுடைய தலைவர் கலைஞர், ஒரு காலத்தில் திராவிட நாடு கேட்ட கட்சியினுடைய தலைவர். ஆனால் இந்தியாவுடைய இறையாண்மைக்கு, இந்தியாவுடைய இறையாண்மைக்கு 1981 பாகிஸ்தான் படையெடுத்து வந்த நேரத்தில் முதலமைச்சராக இருந்த கலைஞர், எந்த முதலமைச்சரும் இந்தியாவில் தராத 6 கோடி ரூபாயை பிரதமரிடத்தில் வழங்கி இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கு திராவிட முன்னேற்றத்தில் இருக்கும் என்று சொன்ன மகத்தான மாநில கட்சியுடைய தலைவர் கலைஞர். வாஜ்பாய் வந்தார், வாஜ்பாய் காஞ்சி போட்டது நானா மந்திரியா இருந்த எந்த மாநிலம் கொடுத்தோம்? 100 கோடி ரூபாய் கொடுத்தோம். எங்களை ஒழுங்காக வைத்துக் கொண்டால் இந்தியாவுடைய தேசியத்தை காப்பாற்றுகின்ற முதல் ஆள் திராவிட முன்னேற்ற கழகம். எங்களை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டாம் எனக்கு உட்கூண்டு கேட்கிற ஒரே ஆள் நான் தான். கற்றுக் கொடுத்த சிலை இந்த சிலை, இந்த தத்துவம் அந்த தத்துவம், அதற்காகத்தான் சிலை. ஆக திருக்குளவிலே பிறந்து தமிழ்நாட்டிலே ஆட்சி, தமிழ் மொழியை காப்பாற்றினார், இந்தியாவுடைய இறையாண்மையை காப்பாற்றினார், இந்தியாவுடைய சமதர்மத்தை வங்கிகளுக்கு கொண்டு வந்தார். அப்ப இந்தியாவுக்கு எப்போதெல்லாம் நெருக்கடி வருகிறதோ அப்போதெல்லாம் காப்பாற்றிய ஒரு மகத்தான தலைவர் எங்கே இருந்தார் என்றால், தமிழ்நாட்டுடைய ஒரு கிராமத்தில், குக்கிராமத்தில் இருந்து புள்ளியாக தோன்றி கோலமாக உயர்ந்து கோலோச்சி இந்தியா முழுக்க. இன்னும் சொல்லட்டுமா? ஆச்சரியப்படுவீங்க கலைஞரை பார்த்தா. திருக்குவளை, தமிழ்நாடு, இந்தியா தொட்டார உச்சத்தா. இப்ப பாருங்க, முரசொலி மாறன் என்று ஒரு மாமனிதன், இந்தியாவுடைய வர்த்தகத்துறை அமைச்சர்,
நாடு வர்த்தக மாநாடு நடக்குது. 190 நாடுகள் இலக்கு இளைஞர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், 190 நாடுகள் உலகத்துல. இந்த 190 நாடுகள், 160 நாடுகள் வளரும் நாடுகள், ஏழை நாடுகள், இந்தியா உட்பட வளர்ந்த நாடுகள் ஒரு 50 தான் இருக்கும், 40 தான் இருக்கும். அப்ப வர்த்தகம் இருக்குல்ல, பழைய மாதிரி இல்ல. இப்ப தஞ்சாவூர்ல வந்து 100 வருஷம் கூட அரிசி விளையணும்னா தஞ்சாவூர் செத்துக்கிடுவாங்க, ஆனா இப்ப அப்படி இல்ல, தாய்லாந்து அரிசி வரும். எந்த பொருளும் எங்க வந்தா வரும், முன்னாடி வந்து கொய்யாப்பழம் இந்த சீசன் தான் அடையுமா, இப்ப எந்த சீசன்லயும் கொய்யாப்பழம் கிடைக்கும். என்ன காரணம், இந்தியாவில் விளையணும்னா சீனால இருந்து வரும், சீனாவில் விளையணும்னா டான்சியால இருந்து வரும். அப்போ உலகம் ஒரு கிராமம் ஆயிடுச்சு, குளோபல் வில்லேஜ் கிராஃபு, அதுதான் டபிள்யூடிஓ, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். இந்த உலகத்தில் இருக்கிற இந்த விளைபொருள் எங்கு வேணுமானாலும் எந்த முறையில் வேணுமானாலும் வரலாம், அதான் லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், தாராளமாக மாத்துதல். நம்ம பொருள் தஞ்சாவூர் பொருள் அங்கே போகும், ஆனால் அதுக்கு ஒரு குறியீடு இருக்கு, அதுக்கு ஒரு காப்பு குறியீடு இருக்கு. திருநெல்வேலி அருவான்னா அதுக்கு ஒரு பொட்டேஷன் இருக்கு, அந்த பொட்டேஷன் கொடுக்கறது தான் உலக வர்த்தக மையம் டபிள்யூடிஓ. அதுல அங்கத்தினராக இருக்கிற 200 நாடுகளுக்கும் காமர்ஸ் மினிஸ்டர் மாநாடு நடந்தது, எந்தெந்த நாட்டுக்கு என்னென்ன தேவை, அப்படி கொடுக்கற போது அந்த நாட்டை சுரண்டாம இருந்தோம், எல்லா அரிசியும் எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணி கிடக்கும்ல. அப்ப இதுக்கு ஒப்பந்தம் தேவை, அந்த ஒப்பந்தத்தை போடுவதற்கு உலக நாடுகளுடைய வர்த்தகத்துறை அமைச்சர்கள் சேர்ந்தாங்க. இந்த ஒப்பந்தத்தை பத்தி வளரும் நாடுகளுக்கு போதுமான புரிதல் இல்லை, இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் வளர்ந்த நாடு அமெரிக்காவுடைய தலைமையில கொண்டு நீட்டாவில் கையெழுத்து போடுங்க, போறதான் முடிச்சுட்டு இருக்கா. 150 கண்ட்ரி, முரசொலி மாறன் என்ற ஒரு மனிதன் தான் அதை படித்து விட்டு ஒவ்வொரு சரத்தாக சபையில ஏற்கலாமா வேண்டாமா என்று சொன்னபோது எக்ஸ்பிளிசிட் கான்சன்சஸ் ஒரு வார்த்தை சேர்த்தார். நீ என்ன வேணாலும் வச்சுக்க, என் மஞ்சள் உனக்கு வேணுமா எடுத்துக்க, என் அரிசி உனக்கு வேணுமா எடுத்துக்க, என் பிறந்த உனக்கு வேணுமா எடுத்துக்க, ஆனால் வித் எக்ஸ்பிளிசிட் கான்சன்சஸ் ஆஃப் இட்ஸ் கன்சர்ன் கண்ட்ரி, அந்த நாடு வெளிப்படையாக ஒப்புதல் அளித்து அதை ஏற்று நான் தருகிறேன் என்று சொன்னால் மட்டும்தான் அந்த ஒப்பந்தம் செல்லும் என்று ரெண்டு வார்த்தையை சேர்த்தது முரசொலி மாறன் என்பவர் அர்த்தப்படுது. அப்ப கலைஞர் தமிழ்நாட்டை காப்பாத்தல, தமிழ்நாட்டை மட்டும் காப்பாத்தல, இந்தியாவை மட்டும் காப்பாத்தல, இந்த மனித சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிற 150 நாடுகளுடைய தலைவிதியை மாற்றி அமைத்த பெருமை கலைஞரால் அனுப்பப்பட்ட அந்த முரசொலி மாறன் என்ற மாமேலைக்கு சொந்தம். அதை இயக்கியவர் கலைஞர், அங்கிருந்து ஒரு 8 முரசொலி மாறன் சொந்த மாமா இருந்தார். என்ன தெரியுமா இருந்தாரு, என்னையே நான் தொட்டு பார்த்துக் கொடுக்கிறேன், உங்களால் வடிவமைக்கப்பட்ட நான், ஒரு கிராமத்தில் உங்களால் அழைத்து வரப்பட்ட நான், 150 நாடுகளின் தலைவதியை மாற்றியிருக்கிறேன், எனக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள், எல்லோரும் என்னை கட்டி அதை தழுவி முத்தமிட்ட போது நான் உங்களுக்கும் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் அந்த முத்தம் போய் சேர வேண்டும் எழுதினேன் என்று எழுதிய பெருமை முரசொலி மாறன். இப்ப சொல்லு, தமிழ்நாட்டுடைய தலைவரா கலைஞர், இந்தியாவுடைய தலைவரா கலைஞர், உலக தலைவர்களில் ஒருவர் கலைஞர் என்பதை இந்த சிலையில் உறுதி செய்து கொண்டு, அதற்காக தான் இவ்வளவு பெருமையும் நாங்கள் வச்சுக்கிட்டு எங்களை ரெண்டு பேர் ஓடுறாங்க, ஒண்ணுமே இல்லாம ஒண்ணுமே இல்லாம. தம்பி உதயநிதி என்ன பேசினார், சனாதனம், நான் கேக்குறேன் சனாதனம் என்னன்னு படிச்சிருக்காங்க வரைக்கும், சனாதனம் என்னன்னு படிச்சிருக்காங்களா, சனாதனத்தை மணிப்பூர்ல வந்து பாத்தீங்கல்ல, மணிப்பூர்ல 220 பழங்குடி மக்கள் இறந்திருக்காங்க. நான் இந்த புதுச்சேரியில சொல்லுகிறேன், இந்த புதுச்சேரிக்கு ஒரு பெரிய மகத்துவம் இருக்கு, புரிஞ்சு வச்சுங்க. தன்னுடைய 23வது வயதில் டாக்டர் அம்பேத்கர் ஒரு புத்தகம் எழுதினார், சாதியை பற்றி ஒரு பெரிய ஆய்வு செய்தார், 23 வயசு, ஆங்கிலத்தில் படிச்சு பார்த்து சொல்லுங்க, எந்த ஜாதி விட்டுருங்க, நீங்க ஆதி திராவிடரா வன்னியாரா செட்டியாரா, ஆங்கிலம் தெரிந்தால் தயவு பண்ணி படிச்சுக்கலாம், உங்களை எரியாமல் எழுந்து ஒருவன் என்று அம்பேத்கர் பணம் வைப்பீங்க. ஜாதி இந்தியாவில் எப்படி தோன்றியது, எப்படி வளர்ந்தது, எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, 23 வருஷம் ரிசர்ச் பேப்பர் கொலம்பியா யூனிவர்சிட்டி, அந்த ஒரு பேப்பருக்காகவே அவர் படிச்சு அவர் டாக்குமெண்ட் கொடுத்தாங்க. அந்த புத்தகத்தை பிரிட்டிஷ் இந்தியாவில் பிராமணர்கள் உச்ச நீதிமன்றம் அன்னைக்கு லண்டன்ல இருந்துச்சு, அங்க போய் இந்த புத்தகம் வந்தா எங்க மதம் அழிஞ்சிடும், இந்து மதத்தை திட்டுறாரு, ஜாதி எங்களுக்கு வேணும், இதை வேணாம்னு சொல்றாரு அம்பேத்கர், தடை வாங்கினார்கள். பிரிட்டிஷ் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட முதல் புத்தகம் அம்பேத்கருடைய புத்தகம், எழுதி வைத்துக் கொண்டு அந்த புத்தகத்தை தடைய வேண்டாம் படிக்க முடியல. ரொம்ப நாள் பாரதிதாசன் இந்த மன்னர் இருந்தார், இங்க பிரெஞ்சு இருந்துச்சு, வெள்ளைக்கார நாடுகளில் தடை, அந்த புத்தகம் எப்படியோ வந்து பிரெஞ்சு வந்துருச்சு, பிரெஞ்சுக்கு வந்து பாண்டிச்சேரியில் மொழிபெயர்த்தாங்க, பாரதிதாசன் படிச்சிட்டார். அதுல என்ன சொல்றாரு அம்பேத்கர்னா, இந்த சேரிகள் திண்டத்தாங்க வந்தாலும் எப்படின்னு கேட்டா, நாங்க நல்லாதான் இருந்தோம், எங்களுக்கு வரலாசனம் தெரியாது, சனாதன பெருமை தெரியாது, இந்த சனாதனம் என்பது ஆரிய மதம், பிராமணர்கள் ஆரியர்கள் கை
போலம் கலவாய் வழியாக வந்தபோது அவர் இந்த சனாதன தர்மத்துக்கு 1919 பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி புத்தகம் போட்டிருக்கு. ஓ புத்தகத்தை சொல்றேன், ஓ புத்தகத்தை என்ன சொல்ற, சனாதன தர்மம் எப்படி வந்ததுன்னா, ஆரியர்களாக நாங்கள் மேன்மை தாங்கியவர்கள், மற்ற பிறவிகளோடு உயர்ந்தவர்கள், நாங்கள் தான் முதன்முதலாக இந்தியாவிலே உள்ளே வந்து கைபோர் போலம் பெரிய வழியாக குடியேறினோம், இந்த ஆரிய மதம் எங்களுக்கு சொந்தம், இந்த மதத்திற்கு அடியாரம் சனாதன. நாங்க புதுச்சேரியில பெரம்பூர்ல சென்னையில எனக்கு என்ன வேலை, ஆரிய மதம் எங்க இருக்கு? அவனே சொல்றான், விந்திய மலைக்கு அப்பால் இமயமலை வரை ஆரிய மதம் எங்களுடைய மதம். அந்த ஆரிய மதத்துக்கு தர்மம் இந்த சனாதன தர்மம் புத்தகத்துல. அந்த தர்மம் என்ன சொல்றது, பிறப்பில நானா பிரி, நானா பிரிச்சு சமுதாயத்துக்கு தேவையான நானும் செய்யணும். நீ ஒரு 100 வருஷம் கூட்டி போங்க, ஒரு கிராமம் இருக்கும், அப்பெல்லாம் அந்த கிழங்கு போய் டவுன்ல இறங்குங்க, கிழங்கு சத்தம் கூட்டி வருமா, கீரை கீரை கீரமா, அந்த 10 வில்லேஜுக்குள்ள 10 கிராமத்துக்குள்ள என்ன நடக்குது, கீழே கொடுக்குறவன் ஏன் துணிமணி விற்கிறான், ஏன் விடுறான பாத்துறீங்களா, மூட்டை எடுத்து வந்து ஏன் விடுவாங்க, மக்களுக்கு வாங்கிடுவான். அப்போ ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மக்களை 10 கிலோமீட்டர் இருக்கிற மட்டும்தான் எல்லாமே தீர்த்துக்கணும். அப்ப என்ன வேணும், அந்த கிராமத்துக்கு அந்த பெரிய ஊருக்கு முடிவெட்டுக்கு 2 பேர் வேணும், செருப்பதிக்கு 2 பேர் வேணும், செத்து போனா குழந்தை போடுற 2 பேர் வேணும். இதெல்லாம் பாருங்க இருக்கு, ஆனா ஜாதி இல்லை, மாற்றினார் இது அம்பேத்கர் சொல்லிட்டு என்ன சொன்னாரு, இதை ஆரியர் வந்து சொன்ன போது எல்லாரும் ஒத்துக்கிட்டான், ஒத்துக்கிட்டா போ விட்டுட்டான் ஊருக்குள்ள, உன் தத்துவம் பொய், எங்களுடைய தத்துவம் புத்த தத்துவம், இந்த புத்த தத்துவம் என்பது எல்லோரும் சமம், நாங்கள் புத்த மதம் என்று சொன்ன போது ஆரிய வைதிக மதத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற இந்து மதம் சொல்லப்பட்டுள்ள சனாதன மதத்திற்கும் புத்த மதத்திற்கும் ஒரு பெரிய மோதல் ஏற்பட்டு இந்த சனாதன மதம் இந்து மதம் ஜெயிச்ச காரணத்தினால தோற்று போன புத்தர்களை எல்லாம் ஊருக்கு வெளியில கொண்டு வைத்து விட்டார்கள். அதுதான் பின்னால சரி ஆயிடுச்சுன்னு ஒரு ரிசர்ச் சரியா தப்பா இதுதான் அம்பேத்கர் ரிசர்ச். இது வெள்ளக்காரன் தடை பண்ணிட்டான், நம்ம ஊர் ஐயர் சொல்லி பிராமணர் சொல்லி, இது பிரெஞ்சு வழியா பண்ணிட்டு சரி பாரதியாசன் படிச்சுட்டார், அவர் எழுதினாரு நல்லா கவனி, ஆரியர் தமை ஒப்பா ஆதி திராவிடரை சேரியில் வைத்தாரடி சகிய சேரியில் வைத்தாரடி இவர் தீயரடி, ஆரியர் தமை ஒப்பா ஆதி திராவிடரை ஆதி திராவிடரை சேரியில் வைத்தாரடி சகிய சேரியில் வைத்தாரடி அவர் நம் உற்ற தோழரடி அங்கிருந்து எடுத்துகிறார். அப்ப இந்த அம்பேத்கர் தடை செய்யப்பட்ட புத்தகத்தை கொண்டு வந்து பாரதிதாசன் முழங்கிய சமத்துவமன் இந்த புதுவை தான், அந்த முன்னில் தான் கலைஞர் சிறையை திறந்திருக்கிறார். அப்போ இவ்வளவு சமத்துவம் பேசிய இந்த கட்சிக்கு இந்த தலைவராக இருந்த எங்களை பார்த்து சனாதனம் பேசாதீங்க, சனாதனம் என்னன்னு தெரியுமா, இதுதான் சனாதனம், ஏற்றத்தாழ்வு சொல்லுவது சனாதனம், பெண்ணுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லுவது சனாதனம், 10 வயசுக்குள்ள கல்யாணத்தை பண்ண பெண்ணுக்கு சொல்றது சனாதனம், சொத்து இல்லைன்னு சொல்றது சனாதனம், கணவன் இறந்து விட்டால் நீ அந்த சிலையிலே செத்து கொள்ள சொல்ற சனாதனம், இதெல்லாம் எனக்கு தேவையா, என்னன்னே தெரியாம சொன்னா தமிழிசை தாத்தா என்ன பண்ணுறது தெரியுமா, இன்னைக்கு இருக்கிற முப்பத்தி ஐஏஎஸ் ஆபிசர், ஆனா பசுமன் முத்துராமலிங்க அவர் வந்து கைதாக சட்டத்தை போராடுற வரைக்கும் அவர் எல்லாமே என்ன தோல்சில போராட்டம் யாருக்கு நடந்தது, ஐக்கியத்துல போராட்டம் யாருக்கு நடந்தது, எந்த சாதிக்கு இழிவு நடந்தது, தீர்த்தாவன் மட்டும்தானா, எல்லா சாதிக்கும் இழிவு நடந்தது, இந்து மதத்தால் பிராமணியத்தால் எல்லாவற்றையும் எதுக்கு தாண்டிதான் வந்திருக்கும். இன்னைக்கு சனாதனம் தப்பு, சனாதனம் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இதுதான் சனாதனம். இந்த சனாதனத்தை ஏற்றுக்கொண்டால் நான் பெரியாருக்கு விரோதி, இந்த சனாதனத்தை நான் ஏற்றுக்கொண்டால் அண்ணாவுக்கு விரோதி, இந்த சனாதனத்தை ஏற்றுக்கொண்டால் கலைஞருக்கு விரோதி, இந்த சனாதனத்தை ஏற்றுக்கொண்டால் அம்பேத்கருக்கு விரோதி, இந்த சனாதனத்தை ஏற்றுக்கொண்டால் சக மனிதனுக்கு நான் விரோதி, இந்த சனாதனத்தை ஏற்றுக்கொண்டால் நான் மனிதன். என்ன பேசுறாங்கன்னு தெரியாம நான் சொல்லுகிறேன், சனாதனத்தை அழித்த காரணத்தினால தான் அமைச்சர், நாங்க அழிச்சதனால தான் அமைச்சர் உள்ளாட்சி உள்ள உள்துறை அமைச்சர், இதெல்லாம் நீங்க வேற வேற பார்த்துக்கிட்டு
நாங்க சனாதன வேணும்னு போராடணும்னா தமிழ் சேனைக்கு கவர்னர் இல்லனா வேற யாராவது கேட்டு நாங்க இந்த உரிச்சனா வாடகை சீனாச வக்கீல் நாங்க இந்த உரிச்சனால தான் அண்ணாமலை ஆடுமைக்காம ஐபிஎஸ் நாங்க உரிச்ச சனாதனத்தார வந்து உட்கார்ந்துக்கிட்டு சனாதன சனாதனங்கிறீங்க உங்களுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு மனசாட்சி இல்ல படிச்சிருக்கீங்களா ஒரு படித்தவனுடைய அறிவு இந்த சமூகத்துக்கு எதிராக போருமானால் அவன் விளங்கவிடே கொடுக்கும் சொன்னார் அம்பேத்கர் An educated man without humility and character is more dangerous than a beast if his education is detrimental to his own society and the country. Ambedkar told us, "Now we should take a coach. One particular one, Arjun Samuthi, is there a power? Amisha Varle, Tamisha Varle, that our body Varle, our body Arjun Samuthi, is there a power? Man, Ambedkar told us, 'Power, no power.' Now, yes, sir, na, why is he present in this? Because that is our two core matter. In the YouTube, we are வெள்ளைக்காரன் ஈடுபட்ட பாமரர்கள் இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய படுகொலை அதுதான் இல்லை என்று சொல்ல முடியாது ஜெனரல் டயர் என்று ஒரு காட்டு முதலாளிதான் சுட்டான் அவளை அதற்கு பிறகு 20 ஆண்டுகள் காத்திருந்து காத்திருந்து உத்தம் சென் என்ற ஒரு இளைஞன் அந்த படுகொலையை பார்த்த ஒரு சிறுவன் இங்கிலாந்துக்கு படிக்க போய் அங்க துப்பாக்கி வாங்கி இந்த ஜெனரல் டயர் எந்த படுகொலை செய்தானோ அவன் ரிட்டையர் ஆகி வயசான பிறகு மார்க்கெட்ல பொருள் வாங்கிட்டு இருக்கும்போது அவனை கண்டுபிடித்து சுட்டேன் சுட்டேன் என்று ஜெனரல் டயரை சுட்டான் உத்தம் சிங் சுட்டான். இது நடந்தது எப்போ? 2013 அந்த நாட்டுடைய பிரதமர் வந்தார் என்ன பேரு நல்ல பேர் 2013 எங்களுடைய அரசாங்கம் உங்களுக்கு தகவல்த்துவிட்டது மன்னிடுகிறேன் மன்னிப்பு கேட்கிறேன் என்று மன்னிட்டு அந்த ஜாலியன் வாலாபாக் நினைவிடத்திலே தன்னுடைய வணக்கத்தை செலுத்தினான். 100 வருஷம் ஆகி போச்சு. 100 வருஷத்துக்கு பிறகு என் இனம் செய்தது தவறு, என் அரசாங்கம் செய்த தவறு, என்னுடைய தளபதி டயர் காட்டுமராணி செய்த தவறு என்று ஒப்புக்கொண்டிருந்த நாணயம் வெள்ளக்காரன். நான் இன்னும் ஒருபடி மேல சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் பூமியை தான் சூரியன் சுற்றி வருது நம்பினாங்க. இந்த உலகத்தை இயேசு பெருமான் அந்த பைபிளில் இருக்கிறபடி இறைவன் சிருஷ்டிச்சான்னு சொன்னாங்க. அன்றைக்கு குருனோ 600 ஆண்டுகளுக்கு முன்னால் குருனோ என்கின்ற விஞ்ஞானி இல்லையா, நீ சொல்றது தப்பு, பைபிள் இருந்து தப்பு, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தப்பு, மனத்தில் சொல்றது தப்பு, சூரியன் தான் நடுவில் இருக்கு, இந்த பூமி சுத்தி வருது, அதனாலதான் இரவு மாறுது என்று சொன்ன குருனோவை கிறிஸ்தவ மதம் நடு ரோட்டில் சம்பத்தில் கட்டி வச்சு உயிரோடு எரிச்சிச்சு. உயிரோடு எரிச்சாங்க. அவங்க உண்மை குருனோ படிச்சுப்பார். 600 ஆண்டுகளுக்கு பிறகு போப்பாண்டவர் அந்த குருனோவை எங்கே எரித்தார்களோ அந்த இடத்திலே போய் சிலுவையை கையில வைத்துக் கொண்டு சிலுவையின் பெயரால் நான் மன்னித்து மன்னிப்பு கேட்கிறேன், குருனோவை இந்த மதம் நடத்தியது தவறுதான். போப்பாண்டவர் சொன்னார். இந்திராவுடைய பிரதமர் வந்து இங்க மன்னிப்பு கேட்கிறான், குருனோவுக்கு போப்பாண்டவர் மன்னிப்பு கேட்கிறான். 200 பேரை கொண்டுட்டு ஒரு இளம் பெண்ணை நிர்வாணமாக்கி 200 பேர் பழங்குடி பெண்ணை கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களை வச்சக்கூடாத கை வைத்து காந்தாமிருகமாக அழைத்துக் கொண்டு போய் அதை நியாயப்படுத்துகின்ற உருவம் அமைச்சர் அங்கே இருக்கிறார். எல்லாம் சரியா தான் இருக்கு, இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை பெரிய பிரச்சனை. ஒரு மிருகத்தனமான ஆட்சியை நடத்தி கொடுக்கிற முதலமைச்சரை அமித்ஷா நாடாளுமன்றத்தில் பாராட்டுகிறார், மோடி பாராட்டுகிறார். நான் கேட்கிறேன், மனிதனுக்கு தவறைத்து விட்டு மன்னிப்பு கேட்ட அந்த மாமனிதன் வெள்ளைக்காரனாக இருக்கலாம், போப்பாண்டவர்கள் இருக்கலாம், அவருக்கு முன்னால் நீங்க எல்லாம் தூக்கி சொல்லுவீங்க. எனக்கு என்ன இப்படி ஒரு நாடு தேவை? அந்த நாட்டில் இப்படி ஒரு நாடு தேவையான்னு கேட்க, மனிதனை மனிதனாக பேசி அப்படி மனிதனை நேசிக்காத ஒரு ஆட்சிக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஊழலும்
ஊழலும் மதவாதமும் வந்து கொண்டிருக்கிற இந்த ஆட்சியை தூக்கி எறிவதற்கு நாம் எல்லோரும் இந்த மகத்தான மனிதருக்கு முன்னால் சிலைக்கு முன்னால் உறுதி எடுத்துக் கொள்வோம். அதுதான் கலைஞருக்கு செலுத்துகிற அஞ்சலி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.